Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindhunadan, Thannambikkai batch successful paitirukku. Unit test 1 ezhuditom. Unit test 1 la oru below 250 students tha attend pannirukinga. So unit test 2 la kandipa 1000 students avadu attend pannanum. Ipo na enna solla varrena, neenga portion complete pannittu dhaan oru test ezhudanum avasiyame kedaiyadhunga. Neenga padicha varaikkum evlo padichirukingalo adha vachi test ezhudunga. Kandipa neenga indha test ellarum ezhudanum. Thannambikkai batch follow pandra athana BST ஸ்டியன்ஸும் இந்த டெஸ்ட்டை எழுதணும் போர்ஷனும் முடிக்காட்டியும் பரவாயில்ல. இப்போ டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம், யூனிட் டெஸ்ட் டூக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் டூ வந்து எப்போ நடக்க போகுது, வர 21ஆம் தேதி, நவம்பர் 21ஆம் தேதி. நம்ம ஆப்பில் போல் வச்சோம், பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பில் போல் கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து நீங்கள் அதிகபட்சமாக நவம்பர் 21ஆம் தேதி கண்டக்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கீங்க. அன்றைக்கி வந்து சண்டேங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடியுது. 3 மணி நேரம் டெஸ்ட்டுங்க. இப்போ இருந்தே இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகிக்குங்க. டோட்டல் கொஷின்ஸ் வந்து 180 கொஷின்ஸ் 180 அவுட் ஆஃப் 180. இதுக்கும் நம்ம போல் கண்டக்ட் பண்ணோம். நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, 200 கொடுத்து 180 வைக்கலாமா இல்லை 180 அவுட் ஆஃப் 180 வைக்கலாமான்னு கேட்டதுக்கு 180 அவுட் ஆஃப் 180 வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் 720. கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க்ஸ், தப்பான ஆன்சர் பண்ணால் -1 மார்க். பார்த்துக்குங்க, நீங்கள் அட்டனே பண்ணனா அதுக்கு நோ மார்க்ஸ். அந்த மாதிரி இது ஆப்பில் கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த கரெக்டான க்வெஷ்சன்ஸ்க்கு கரெக்டாக மார்க் அலாட் பண்ணி நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் மார்க்ஸின்ஸ் அலாட்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியும். அதனால் நம்ம ஆப்பில் இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபார் ஆல். வர 21ஆம் தேதி கரெக்டாக 3 மணிக்கு இந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தென் பிளாட்ஃபார்ம் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப். இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் iOS ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, iOS பிளாட்ஃபார்ம் தான், நீங்கள் ஆப்பிள் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் போயிட்டு கிளாஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்கனைசேஷன் கோடு கேட்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் கோடில் நீங்கள் வந்து MyRNR அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் அண்ட் ஓடிபி வரும் உங்கள் ஃபோன் நம்பருக்கு அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் iOS ஆப்பிள்லேயும் நம்ம ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்க, ஸோ பார்த்துக்குங்க. தென் பயாலஜி யூனிட் டெஸ்ட் டூக்கான போர்ஷன் என்ன, பயாலஜிக்கு 90 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ், இந்த 3 சாப்டர்லேருந்து 90 கொஷின்ஸ் கேட்க போகிறோம். அண்ட் தென் ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸ் வரும், லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் மோஷன் இன் 2 டைமென்ஷன்ஸ் இந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் வரும். தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியோடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இந்த 2 சாப்டர்லேருந்து கொஷின் வரும். ஆல் த கொஷின்ஸ் ஆர் NCERT பேஸ்டு கொஷின்ஸுங்க. NCERT பேஸ்டு கொஷின்ஸ் தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பில் தான் இந்த டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் ஃப்ரீ தான். இதுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் தன்னம்பிக்கை பேட்ச்னு ஸ்டோரில் போயிட்டு தன்னம்பிக்கை பேட்ச்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஃபோல்டர் இருக்கும். எல்லா டெஸ்ட்டும் எல்லாருக்குமே ஃப்ரீ தான், நீங்கள் பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆல் டெஸ்ட் ஆர் ஃப்ரீ ஃபார் ஆல். இல்லைனா ஃப்ரீ டெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலும் ஃப்ரீ டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும், அதில் போனாலும் இந்த டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஆல் டெஸ்ட்ஸ் ஆர் ஃப்ரீ. அதேமாதிரி நம்ம ஆப்லேருந்து நிறைய எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் டார்ச்சராக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு நம்ம ஆப்பில் செட்டிங் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க, நான் உங்ககிட்ட சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது வந்து ஆப் டெவலப்பர்ஸ் டீம்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய மெசேஜ், என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கிடையில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் போய் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். ஸோ ஐ ஹோப் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வில் அட்டன் யூனிட் டெஸ்ட் 2. திருப்பியும் சொல்கிறேன், போர்ஷன் முடிச்சுட்டு தான் ஒரு டெஸ்ட் எழுதணும்னா நம்ம நீட்டே எழுத முடியாது. தயவு செய்து நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சரி, படித்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.